வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல். மே 21. வெற்றிகளை எதிர்பார்த்தல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. கவச வாகனங்களுக்கு கலப்பு உலோக நுரை கூடுதல் அனுகூலங்களை அளிப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அப்பொருள் உலோகத்தால் செய்யப்பட்டாலும் அதிலுள்ள துளைகள் காரணமாக பஞ்சு போல இருக்கும். இதனால் கவச வாகனங்கள் எடை குறைவாக இருப்பது மட்டுமல்லாமல் வெடிப்புகளால் வருகிற அதிர்ச்சியையும் குறைக்கிறது. நாம் ஒரு யுத்தத்தின் மத்தியில் இருப்பது தெரிந்தால் மிகவும் சிறப்பாக செயல்படுவோம் என்று தேவன் அறிந்திருந்தார். வெளிப்படுத்தல் 12:17. அதனால்தான் விசுவாசிகளின் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் குறித்த உதாரணங்களை வேதாகமத்தில் காணலாம். இந்த போராட்டத்தின் நிமித்தம் யோபு அதிக உபத்திரம் அடைந்தார். அப்போஸ்தலரும் அப்படித்தான். அவர்கள் அடிபட்ட போது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 5:41. தூதர்களின் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய உறுதி. கர்த்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் தேவனின் சர்வாயுத வர்க்கத்தால் நம்மை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தலாம். பவுல் சொல்கிறார், சத்தியமென்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:14. அதே வேத பகுதியானது சர்வாயுத வர்க்கம் என்பது குணத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற கிரியையில் நம்பிக்கை வைப்பது என்றும் சொல்லுகிறது. இத்தகைய மாற்றமானது தேவ வார்த்தையில் நமது மனம் புதுப்பிக்கப்படுவதால் வருகிறது. ரோமர் 12:2. தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை சாட்சியாக சொல்வதன் மூலமும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிற உறுதியான வேத சத்தியங்களை வாசிப்பதன் மூலமும் நாம் விசுவாசத்தை செயல்படுத்தலாம். 1 யோவான் 5:4. இவ்வாறு நாங்கள் நம் நம்பிக்கைகளை அங்கீகரிக்கிறோம். செயலில் காட்டுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு வேதாகமம் வாக்குறுதியின் நிறைவேறுதல் பற்றி நண்பர் ஒருவரிடம் சொல்லுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 91:11, எபேசியர் 6:12-13 15-18 உள்ள வசனங்களும், வெளிப்படுத்தல் 12:17 வசனம். ஆமென்.